நடிகர் திலகம் சிவாஜி சமூக நல பேரவையின் மாநில செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கடந்த வாரம் நடிகர் திலகம் சிவாஜி சமூக நல பேரவையின் மாநில நிர்வாகிகள் குழு திமுக பொருளாளர் திரு மு க ஸ்டாலின் அவர்களையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு ஈ வி கே சிலங்கோவன் அவர்களையும் சந்தித்த போது எங்களுடைய கோரிக்கையான நடிகர் திலகம் சிவாஜி அவர்களின் மணிமண்டபம் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் விரைவில் அமைக்கப்படும் என்றும் நடிகர் திலகத்தின் சிலை கடற்கரை காமராஜர் சாலையிலேயே நீடிக்கும் விதத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நடிகர் திலகத்தின் பிறந்த நாளான அக்டோபர் 1 நாள் தமிழக அரசு விழாவாக கொண்டாட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதிமொழியை இருவரும் அளித்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் நடிகர் திலகம் சிவாஜி சமூக நலப்பேரவை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதுவென தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. அடுத்து தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு இந்த செயற்குழு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டதோடு நடிகர் திலகத்தின் பிறந்த நாளான அக்டோபர் 1 நாளை நடிகர் தினமாக அறிவித்து கொண்டாட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்தது. இன்றுவரை போராடி கொண்டிருக்கிறது, அதில் அந்த சிலையை அகற்றாமல் இதுவரை இருப்பதற்கு காரணமே நாங்கள் தான். ஏன்னா நாங்கள் தான் எதிர்த்து வழக்கு போட்டிருக்கோம், இன்டர்வியூன் பெட்டிஷனராக இருக்கும், அந்த வழக்கில் வந்து இன்டர்வியூன் பெட்டிஷனாக இருக்கும். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாங்கள் இந்த கேஸுக்காக இது பண்ணியிருக்கோம். இப்போ அது வந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க. எங்களுடைய இது என்னென்னா, வரும் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைந்தவுடன் இந்த சிலை அகற்றப்படாமல் அதே இடத்தில் அமைக்கப்படும், அல்லது கோர்ட் உத்தரவில் ஏதாவது இடையூறு இருந்தால் அந்த காந்தி சிலை காமராஜர் சிலை காந்தி சிலைக்கும் காமராஜர் சிலைக்கும் நடுவில் அமைத்து அதே சாலையில் நீடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.